காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற மகான் மகாகவி காளிதாஸ். இந்த பேரை கேட்ட உடனே உங்களுக்கெல்லாம் ஒரு பழைய தமிழ் திரைப்படம் நினைவுக்கு வந்திருக்கும். மகாகவி காளிதாஸுங்கிற பேரில் இந்த மகானுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு அற்புதமான ஒரு திரைப்படமாக தயாரித்திருப்பார்கள். இவருடைய காலம் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லலாம். வடக்க உஜ்ஜயினி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நகரம். உஜ்ஜயினி, உஜ்ஜயினி காளின்னு சொல்லுவோம். இந்த உஜ்ஜயினி நகரத்தை ஆண்டு கொண்டிருந்தவன் போஜராஜன் அப்படிங்கிற ஒரு அரசன். போஜராஜன் பேர். அவனுடைய அரசவையில் ஒரு மந்திரியாக இருந்தவர் மகாகவி காளிதாசர். தண்டி அப்படின்னு ஒருத்தர், பவபூதி அப்படின்னு ஒருத்தர், மொத்தம் நிறைய கவிஞர்கள், இவரெல்லாம் ஒரு மந்திரியாக ஆலோசனை சொல்பவர்களாகவும் இருந்தார்கள், அரண்மனை கவிஞர்களாகவும் இருந்தார்கள். இவர்களுக்கு எது பிரதானம் அப்படின்னா கவிதை, ஒரு பாடல். அந்த காலத்தில் ஒரு அரசனுக்கு எது ஆனந்தத்தை தரும் அப்படின்னா புலவர்கள் பாடக்கூடிய பாடல்கள். அதுபோல் இவங்கள்லாம் அப்பப்போ ஏதானும் பாடல் பாடுவாங்க. இந்த மகாகவி காளிதாஸ்ட்ட என்ன சிறப்பு அப்படின்னா, ஏதான ஒரு விஷயத்தை பற்றி இந்த காளிதாஸ் பாடலாக பாடுகிறார் அப்படின்னா அது அப்படியே நடந்துடும். ஏதான ஒரு விஷயத்தில் இது போல் அந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக என்ன நடந்ததுன்னு பாடலில் கொண்டு வந்து விடுவார் மகாகவி காளிதாஸ். காளிதாஸோட ஆரம்ப காலம் ஒரு இடையன், ஒரு ஆடு மாடுகளை வைக்கக்கூடியவர். அந்த கதை ரொம்ப ரொம்ப பெருசாக போகும், பழைய கதை. ஒரு சுயம்பரத்தில் கலந்து கொள்கிறார். கலந்து கொள்கிற போது ஒரு ராணி மாலை போடுறாங்க, இவருக்கு ஒன்றுமே தெரியாது. அப்புறம் காளியோட அருளால் இவருடைய நாவலை பீஜாட்சர மந்திரங்களை எழுதி காளிதாசர் ஆகிறார். அதன் பிறகுதான் இந்த அரண்மனையில் ஒரு அரண்மனை புலவராக மாறுகிறார்கிறதுலாம் பழைய கதை. இந்த அரண்மனையில் இந்த போஜராஜன் எப்போ பார்த்தாலுமே இந்த காளிதாசை தான் ஒரு பாடல் பாடச் சொல்லுவான். அந்த பாடலில் என்ன சொல்கிறாரோ அப்படியே நடந்துடும், பலிச்சிடும். அப்படி ஒரு வரம் காளிதாசுக்கு கிடைத்தது. ஒரு நாளைக்கு இந்த அரசவையில் இப்போ மனுஷர்கள் ஒரு 4 பேர் 3 பேர் இருந்தாலே, 4 பேர் 3 பேரே வேண்டாம், 2 பேர் இருந்தாலே போகிறோம். மெத்த படித்த இருவர் ஒரு இடத்தில் இருந்தால் என்ன வரும்? நீ பெரியவனா நான் பெரியவனா? வருமா வராத? இந்த அரண்மனையில் இந்த 3 புலவர்கள் பிரபலம். காளிதாஸ், தண்டி, பவபூதின்னு சொன்னேன். இந்த 3 பேருக்குள்ள யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்துடுச்சு. இதற்கு யார் விடை தர முடியும், யார் பதில் தர முடியும் அப்படின்னு பார்த்தா போஜராஜன் கிட்ட போச்சு. போஜராஜன் சொல்ல முடியாது, போஜராஜன் பதில் சொல்ல முடியாது. இதற்கான பதில் எங்கே போச்சு அப்படின்னா காளிகிட்டே போனாங்க. அந்த காலத்தில் ஒரு தெய்வத்திடம் இது போல உரிமையாக உணர்வு பூர்வமாக நம்ம எதை கேட்டாலுமே பதில் வந்துடும், அந்த தெய்வம் நமக்கு பதில் சொல்லிடும். இந்த காளிகிட்ட போஜராஜன் கேட்டான் இல்லையா, காளி சொல்கிறாளாம். சற்று நேரத்தில் அசரீரி வாக்காக காளி சொல்கிறாள், இந்த தண்டியோட கவிதை ரொம்ப ரசமாக இருக்கும், பவபோதியோட கவிதைகள் அறிவுபூர்வையாக இருக்கும், அறிவுபூர்வத்தோடு இருக்கும், ரொம்ப அறிவு சார்ந்து இருக்கும் அப்படின்னு இந்த 2 பேரை பற்றி காளியாகப்பட்டவள் அசரீரி வாக்காக சொல்கிறாள். ஒரு 3 பேரை பற்றி சொல்லும்போது ஒரு 2 பேர் நல்லா எழுதுவாங்க, இவரோட கவிதை அறிவுபூர்வமாக இருக்கும், இவரோட கவிதை உணர்வு பூர்வமாக இருக்கும் அப்படின்னு 2 பேரை பாராட்டி சொன்னால் 3வது ஆள் என்ன நினைப்பார் அப்படின்னா, என்னோடய கவிதையில் ஒன்றுமே இல்லையா, என்னோடய கவிதையில் அறிவுபூர்வம் இல்லையா, உணர்ச்சி இல்லையா, என்னோடய வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகளான ஒரு கோபம் வருவது நியாயம்தானே? ஒரு படத்தில் வசனம் வருமே, புலவர்களுக்குள் சண்டை வேண்டாம்னு ஒரு வசனம் வரும்,
இந்த புலவர்கள் சண்டையிட்டு கொண்டே இருப்பார்கள். இந்த தண்டியை பற்றியும் பவபூதியை பற்றியும் சொன்னவுடனே இந்த மகாகவி காளிதாசருக்கு கோபம் வந்து விடுகிறது. அப்படின்னா நான் ஒன்றும் தெரியாதவனா, நான் ஒன்றும் எழுதாதவனா அப்படிங்கிற கோபம் வந்து காளியை பார்க்கிறார் கோபத்தோடு. காளியை கோபத்தோடு நம்ம பார்க்கலாமா, பக்தன் பார்க்கலாமா? இவருடைய கோபம் அடுத்து தடிமனான வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. மகாகவி காளிதாசர் காளியை நோக்கி என்ன சொன்னார் நாளைய நிகழ்ச்சியில் காணலாம். நன்றி, வணக்கம்.